மீடியாவின் செய்திகளுக்காக பிரியா ஈஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். பிரித்தானிய பவுண்டுக்கு எதிராக வரலாறு காணாத வீழ்ச்சியை இலங்கை ரூபாய் பதிவு செய்துள்ளது. சர்வதேச நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்ட தகவல்கள் உள்ளிட்ட விடயங்களை அலுவலகம் கோரியுள்ளதால் தாம் அச்சம் அடைந்துள்ளதாக சந்தியா எக்னலிகொட தெரிவித்தார். நாட்டில் தொற்றினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். புலிகள் அமைப்பின் குற்றங்களை விசாரணை செய்ய இலங்கை தமிழரசு கட்சி கோரவில்லை என சிவஞானம் தெரிவித்தார். மக்கள் ஜனநாயக உரிமைகளையும் சுதந்திரத்தையும் மட்டுப்படுத்தும் வகையிலே அரசாங்கம் செயற்படுகின்றது என சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். அந்நிய செலாவணி பிரச்சனையால் பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாத நிலை. மக்களை ஒடுக்குவதற்காகவே அவசர கால சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக இம்ரான் மஹரூப் தெரிவித்தார். அரசை நோக்கி அமைச்சர் சரத் வீரசேகர கேள்வி. விரிவான செய்திகளை பார்க்கலாம். பிரித்தானிய பவுண்டுக்கு எதிராக வரலாறு காணாத வீழ்ச்சியை இலங்கை ரூபாய் பதிவு செய்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி நேற்றைய தினம் வெளியிட்ட நாணய மாற்று விகிதத்திலேயே இந்த விடயம் வெளியாகியுள்ளது. கடந்த 2ஆம் தேதி முதல் இன்று வரையில் நாணயங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த தகவலை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை 273.52 ரூபாவுக்கு காணப்பட்ட ஜூரோ ஒன்றின் நேற்றைய விற்பனை விலை 273.52 ரூபாவாகவும் அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 203 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருப்பதன் ஊடாக பொதுமக்கள் மீது அடக்குமுறையை பிரயோகித்து ஜனநாயக உரிமைகளையும் சுதந்திரத்தையும் மட்டுப்படுத்தும் வகையிலே அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தின் ஊடகங்களுக்கு விடுத்திருக்கும் விசேட அறிவிப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கருத்து வெளிப்படுத்தும் சுதந்திரம், ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதற்கான சுதந்திரம் உள்ளிட்ட பொதுமக்களின் சுதந்திரத்தை அவசர கால சட்டத்தின் மூலம் மிகவும் விலேச்சத்தனமான முறையில் கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் உட்படுகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் இராணுவ மயமாக்கலை நடைமுறைப்படுத்தவே அரசாங்கம் அவசர கால சட்டத்தை பிரகடனப்படுத்தி உள்ளது என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற அவசர கால சட்ட ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில், அத்தியாவசிய சேவைகளை பாதுகாப்பதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் 3 அல்லது 17 பிரிவை கொண்டு வந்திருக்கலாம். அரசு பல நாடகங்களை நடத்துகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காட்சிகள் அரங்கேற்றப்படுகின்றன. நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரிகள், போலீசார், இராணுவத்தினர் அத்தியாவசிய பொருட்கள் களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கும் களஞ்சிய சாலைகளை சுற்றி வளைக்கும் காட்சிகளை ஒவ்வொரு நாளும் காட்சிப்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் மக்களை அரசு ஏமாற்றுகின்றது. வலு கட்டாயமாக சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்நிய செலவாணி பிரச்சனையினால் பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவசர கால சட்டத்தை பிறப்பித்திருப்பதன் ஊடாக நாட்டின் பாரிய உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது என்ற நிலைப்பாட்டையே சர்வதேசத்தின் மத்தியில் தோற்றுவித்திருக்கின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் ஹபீர் காசிம் தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தை சீர் செய்வதற்கான சுற்றுலா பயணிகளை மீண்டும் நாட்டுக்கு வரவழைப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது. ஆனால் உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை நிலவுகின்ற நாட்டிற்கு விஜயம் செய்வதற்கு எந்தோரு வெளிநாட்டவரும் விரும்ப மாட்டார்கள் என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் தற்போது அரசாங்கத்தினால் பின்பற்றப்பட்டு வரும் முறையற்ற கொள்கைகள் திருத்தியமைக்கப்படாவிட்டால் எதிர்வரும் டிசம்பர் மாதம் அளவில் டொலருக்கு எதிரான ரூபாவின் பெறுமதி 250 ரூபா வரை வீழ்ச்சியடையும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரச தலைவர் கோட்டாபாஜ ராஜபக்ச நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசனையை பெற வேண்டும் என அபயராம விகாரையின் விகாராதிபதி முருத்தொட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். அபயராம விகாரையின் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன் போது பேசிய அவர், இராணுவத்தினரால் அனைத்து விடயங்களையும் திறம்பட செயற்படுத்த முடியாது. நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண ஜனாதிபதி கோட்டாபாஜ ராஜபக்ச பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசனையை பெற வேண்டும். சிறந்த தரப்பினரை உள்ளடக்கிய ஆலோசனை சபையை ஜனாதிபதி ஸ்தாபிக்க வேண்டும். தொற்றின் தாக்கத்தின் காரணமாக சுபீட்சமான கொள்கை திட்டத்தை ஜனாதிபதியால் செயற்படுத்த முடியாமல் போயுள்ளது.
இனிவரும் காலங்களிலாவது சுபீட்சமான கொள்கை திட்டத்தை செயற்படுத்த வேண்டுமாயின் ஜனாதிபதி சிறந்த ஆலோசனைகளை பெற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். சர்வதேச நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்ட தகவல்கள் உள்ளிட்ட விடயங்களை அலுவலகம் கோரியுள்ளதால் தாம் அச்சம் அடைவதாக மனித உரிமை ஆர்வலரும் காணாமல் போன தனது கணவருக்காக சுமார் 12 வருடங்களாக போராடி வருபவரும் ஆகிய சந்தியா எக்னலிகோடா தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் முறைப்பாடுகள் குறித்து மேலதிக விவரங்களை பெறுதல் என்ற தலைப்பில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி காணாமல் போனோரை அலுவலகத்தில் தரவு முகாமைத்துவ பிரதானியாகிய நுவன் கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளார். அந்த கடிதம் தனக்கு அதிர்ச்சி அளித்ததாக சந்தியா எக்னலிகோட தெரிவித்துள்ளார். ஏனென்றால் பல வருடங்களுக்கு முன்னர் செய்யப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பில் நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் அல்லது விசாரணைகள் பற்றிய எந்த புதுப்பிப்பும் இல்லாத நிலையில் அமைப்புக்கு தொடர்பில்லாத தனிப்பட்ட ஆவணங்களுக்கான உங்கள் வேண்டுகோள் நீதிக்கு பதிலாக வன்முறை மற்றும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாக பாதிக்கப்பட்ட நபரான நான் உணர்கின்றேன் என அவர் அனுப்பியுள்ள பதில் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தொற்றினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்கள அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதன்படி நேற்றைய தினம் 180 தொற்று இழப்புகள் பதிவாகியுள்ளன. இதில் 30 வயதுக்கும் குறைந்தவர்கள் 7 பேரும், 30 முதல் 59 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் 40 பேரும், 60 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் 133 பேரும் உயிரிழந்துள்ளனர். நேற்றைய தினம் உயிரிழந்தவர்களில் 97 ஆண்களும் 83 பெண்களும் உள்ளடங்குகின்றனர். அதன்படி நாட்டில் இதுவரை தொற்றின் காரணமாக உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 10,320 உயர்வடைந்துள்ளது. பிரச்சனையின் போது புலிகள் அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட குற்றங்களை விசாரணை செய்ய வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சி கோரவில்லை என அந்த கட்சியின் மூத்த உறுப்பினர் சிவிகே சிவஞானம் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களுக்கு இடையிலான இணைய வழியிலான கலந்துரையாடலின் போது இலங்கை இராணுவமும் புலிகள் அமைப்பும் பிரச்சனையின் போது குற்றங்களில் ஈடுபட்டனர் என குறிப்பிடும் ஆவணத்தை ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு அனுப்ப இணக்கம் காணப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இதன் பின்னணியில் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களை தொடர்ந்து காட்டி கொடுத்து வருவதாக கூட்டமைப்புக்கு எதிரான அரசியல் கட்சிகள் குற்றம் சுமத்தியிருந்தன. இந்த நிலையில் புலிகள் அமைப்பினரின் குற்றங்களை விசாரிக்க வேண்டும் என கோரும் ஆவணத்தை இலங்கை தமிழரசு கட்சி ஜெனீவாவுக்கு அனுப்பவில்லை என அக்கட்சியின் மூத்த உறுப்பினர் சிவிகே சிவஞானம் தெரிவித்தார். இலங்கைக்கு கோட்டாபாய ராஜபக்ச போன்ற ஒரு சர்வாதிகாரி தேவை என இராஜாங்க அமைச்சர் அரந்திக பெர்னாண்டோ தெரிவித்தார். நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நான் சர்வாதிகாரத்தை ஆதரிக்கின்றேன். எதிர்கட்சிகள் கடந்த காலத்தில் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவை ஒரு சர்வாதிகாரியாக சித்தரித்தன. இப்போதும் கூட அதையே அவர்கள் உணர்கின்றனர். ஜனாதிபதி மக்களுக்கு ஆற்றி வரும் பல்வேறு சேவைகளை பார்த்து எதிர்கட்சிகள் கவலை அடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களுக்கு கேடு விளைவிக்கும் வேளையில் மக்களின் பணம் கொள்ளையடிக்கும் நிலையில் அதனை தடுக்காது வேடிக்கை பார்ப்பதற்கு எதற்கு அரசாங்கம் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். இவ்வாறான சூழலில் தான் அரசாங்கம் தலையிட்டு தீர்வை பெற்றுக் கொடுக்க ஜனாதிபதி அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளார். இது அனைத்துமே மக்களுக்காகவே செய்யப்படுகின்றது. மக்களின் நலனுக்காக அவசர கால சட்டம் மட்டுமல்ல, எந்த ஒரு சட்டத்தையும் கையாள நாம் தயாராகவே உள்ளோம். மக்களும் அதனை வரவேற்கின்றனர். ஆனால் எதிர்கட்சி மட்டுமே அதனை எதிர்க்கின்றது என்றார். மக்களின் நலனுக்காக பயன்படாத சட்டம் நடைமுறையில் இருப்பதில் பயன் என்ன? ஆகவே மக்கள் நெருக்கடி நிலைமைகளை எதிர்கொள்ளும் நேரத்தில் அவசர கால சட்டம் அல்ல, வேறு எந்த சட்டத்தையும் பயன்படுத்தி மக்களை பாதுகாக்க நாம் நடவடிக்கை எடுப்போம் என அவர் மேலும் தெரிவித்தார். தேசிய ஒற்றுமை முன்னணியின் தலைவரும் மேல் மாகாண முன்னாள் ஆளுநரும் ஆகிய அசாத் சாலிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் சட்டமா அதிபரின் ஆலோசனையை கோருமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கொழும்பு மேலதிக நீதவான் புத்திக ஸ்ரீ ராகல உத்தரவிட்டார். இந்த வழக்கில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் குற்றச்சாட்டுக்களை ஆதரிப்பதற்கு ஆதாரங்கள் இல்லை என்பதால் சந்தேக நபரை விடுவிக்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன கோரிக்கை விடுத்தார். இதனை பரிசீலித்த பின்னர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார்.
இது தொடர்பாக சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெறப்போவதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் வழக்கு விசாரணை எதிர்வரும் 13 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களை ஒடுக்குவதற்கே அவசர கால சட்டம் கொண்டுவரப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். அவசர கால சட்டம் தொடர்பாக வாக்களிப்புக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதன்போது தொடர்ந்து உரையாற்றிய அவர், அந்த அரசை ஆட்சிக்கு கொண்டுவர உதவிய அரசின் நண்பர்களாலேயே சீனி அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இவர்களே சீனியை இலங்கைக்கு கொண்டு வந்தனர், அரிசி விலையை தீர்மானிக்கின்றனர். இவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்தால் மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடியும். ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படுவதெல்லாம் அப்பாவி சில்லறை வியாபாரிகள் மீது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த இந்த சட்டம் கொண்டு வரப்படவில்லை என இதில் இருந்தே தெளிவாகின்றது எனவும் தெரிவித்தார். குற்றவாளிகளை அருகில் வைத்து கொண்டு பொதுமக்களை அடக்கவே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார்.